வெல்கம் டு பியாண்ட் பிலிம்ஸ். உணர்வுகள் அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி தோன்ற ஒரு விஷயம் தான் இந்த உணர்வுகள். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க செய்தி ஒரே வார்த்தையால ஒரே மொழியால இருந்தாலும் அதை படிக்கக்கூடிய ரீடர்ஸ்க்கு வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல கனெக்ட் ஆகும். கேடி என்கிற கருப்பு துறை அப்படின்ற இந்த படத்துல இருக்க கதையுடைய உணர்வை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் ஒரு பர்டிகுலர் கல்ச்சரை சார்ந்த மக்களுடைய உணர்வை தான் வெளிப்படுத்துது. கேடி என்கிற கருப்பு துறை, இந்த கதை எப்படி எவால்வ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாக்க போறோம். 38 வயசுல ஒரு உமன் பிலிம் மேக்கர் இருக்காங்க, டைரக்டர் மதுமிதான்னு சொல்லிட்டு. இவங்க வளர்ந்தது எல்லாமே இந்தோனேஷியால தான் இருந்தாலும் அவங்க தமிழ் கல்ச்சருக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்பதான் இந்த மர்சி கில்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில என்ன பண்றாங்கன்னா, வயசாகி உடம்பு முடியாம வியாதியில படுத்துக்கிட்டு இருக்க எல்லாரையுமே கூட்டு போய் உடம்பு நிறைய எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஒரு 10-15 இளநி கொடுத்து ஜன்னி வர வச்சு சாகடிச்சிடறாங்க. ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் செய்யறாங்க, அதுக்கு தலைக்கூத்தல் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சிடறாங்க. இது அவங்க என்னதான் சேவை மனப்பான்மையில செய்தாலும் இது வந்து என்ன ஒரு மர்டர். சோ இதை எப்படியாச்சும் மக்களுக்கு சொல்லணும். இது ஒரு டார்க்கான கான்செப்டா இருந்தாலும் டைரக்டர் மதுமிதா இதை வந்து ஒரு கலர்ஃபுல்லான கான்செப்டா மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. கேடி என்கிற கருப்பு துறை, இந்த படத்துடைய ஒன்லைன் இப்ப நம்ம பார்ப்போம். பொதுவா யாரும் நம்ம அனாதான்னு சொல்லுவோம், சாப்பிடத்துக்கு சாப்பாடு இல்லாதவங்க, தங்கறதுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லாதவங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அனாதன்னு சொல்லியிருக்காங்கன்னா, என்னைக்கு ஒருத்தன் சுயமா சிந்திச்சதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறானோ அன்னைக்குதான் உண்மையான அனாதை ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் மாதிரி இந்த படத்துடைய கேஸ்டிங் அமைச்சிருக்காங்க. நம்ம கேடிக்கு எல்லா விதமான சொத்து சுகம் குடும்பம் எல்லாமே இருந்தாலும் அவர் நினைச்சது அவரால் செய்ய முடியல. ஆனா நம்ம குட்டி அப்படி கிடையாது, அவனுக்கு தங்குறதுக்கு வீடு சாப்பிடத்துக்கு சாப்பாடு எதுவுமே இல்லைனாலும் அவன் நினைச்சது அவனால ஈஸியா செய்ய முடியுது. ஒரு சீன்ல இப்படி சொல்றான், எனக்கு நானே டிவி, எனக்கு நானே ரிமோட் தலைக்கூத்து அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில இந்த தாத்தாவை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலா அந்த தாத்தாவுடைய பொண்ணு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பாங்க. ஆனா அவங்க பேச்சு எடுபடவே எடுப்படாது, உடனே எல்லாரும் கொண்டுறதுக்கு பிளான் போட்டுருவாங்க. அப்ப திடீர்னு ஒரு குட்டி பொண்ணு ஓடுவோம், ஐயோ தாத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா செத்து போயிட்டாரு சொல்லிட்டு குடும்பமே அலர் அடிச்சுட்டு அந்த ரூம்குள்ள ஓடுவாங்க. பார்த்தா தாத்தா செத்து போயிட்டு மாட்டார், வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பாரு. ஆமாங்க, இவங்க பேசிட்டு இருந்த கேப்ல அந்த தாத்தா கோமால இருந்து கான்சியஸ் ஆயிடுவாரு. இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டதுனால அந்த தாத்தா எப்படியாச்சும் இந்த உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடணும் அப்படின்னு முடிவு எடுப்பாரு. ஒரு பஸ்ல ஏறி உட்காருவாரு. அந்த பஸ்ல இருக்க கண்டக்டர் கேட்பாரு, நீங்க எங்க போனோம் ஐயா அப்படின்னு கேட்கும்போது, அவர் பஸ் எங்க போறது அங்கே டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஏறி போவாரு. வழக்கம் போகல எல்லா படத்துலயும் காட்டுற மாதிரி ஒரு கிராமத்துல ஒரு பஸ் ஓடுறதுனால அந்த பஸ் கண்டிப்பா பிரேக் டவுன் ஆகும். அதே மாதிரி இந்த படத்துல அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகி கீழே இறங்கி பார்த்தா ஒரு கோயில் வாசல்ல ரெண்டு பேர் வில்லு விட்டு நிக்கிறாங்க. அந்த கோயில்ல சாப்பாடு போடுறாங்க. அந்த கோயில்ல கொஞ்சம் கூட டேபிள் மேனஸ் இல்லாம ஒரு குட்டி இலையில எல்லா விதமான சாப்பாடையும் போடுறாங்க. ஆனா அந்த சாப்பாடு தான் அவர் இந்த ஊர்ல தங்க வைக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம கருப்பு தர கொசு கடிக்காத இடத்துல ஒரு வாரமா அந்த கோயில போய் படுத்து தூங்கிடுவாரு. முழிச்சு எழுந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் அவர் சைஸா பாத்துட்டு இருவான். பார்த்தா அந்த குட்டி பையனோட இடத்துல தான் நம்ம கருப்பு தர படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குட்டி பையனோட பேர் குட்டின்றதே அந்த சீன்லயே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நம்ம கருப்பு துறைக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால காலை 7 மணிக்கு ஒரு ஹோட்டல் போயிட்டு மட்டன் பிரியாணி இருக்கான்னு கேக்குறாரு. இந்த மட்டன் பிரியாணி தான் இந்த கதையில ஒரு கண்டினியூட்டியே தரும். இந்த மட்டன் பிரியாணி வேணும்னா காசு வேணும், காசு வேணும்னா சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியாம வேற வழியே இல்லாம ஒரு பார்மால உட்காந்து நம்ம கருப்பு துறை யோசிச்சுட்டு இருப்பாரு. பேரலாம் நம்ம குட்டியோட கதையும் போயிட்டு இருக்கும். குட்டி ஒரு கோயில வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த கோயிலை பத்தி விசாரிக்கிறதுக்காக 2 ஆபீசர்ஸ் வருவாங்க. அந்த ஆபீசர்ஸ் கிட்ட நம்ம குட்டி ரொம்ப உண்மையா இருக்கிறதுனால அந்த கோயில நடக்கிற எல்லா உண்மையான விஷயங்களும் சொல்லிடுவான். இதனால அவன் முதலாளி மாட்டிப்பான். முதலாளி உடனே அந்த குட்டி மேல ரொம்ப கோவப்பட்டு அவனை திட்டிடுவாரு. உடனே குட்டி ரொம்ப ரோஷமாயி அந்த கோயிலை விட்டு வெளில வந்துருவான். இப்போ அந்த குட்டியும் நம்மளோட கருப்பு துறையும் ஒரே பார்வையில வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல உட்காந்துருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம குட்டியும் கருப்பு துறையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. உடனே நம்ம குட்டி கருப்பு துறை அப்படின்ற பேர் ரொம்ப பழசாகிறதுனால கேடி அப்படின்னு ஸ்டைலா மாத்திடுறான். உடனே இப்ப இந்த குட்டியும் கேடியும் எப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு டென்ட் கட்டுறாங்க. அந்த டென்ட்ல குட்டியும் கேடியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு நாள் குட்டி என்ன பண்றான், கேடியோடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையெல்லாம் என்னன்னு கேட்டு ஒரு மரத்துல எழுதுறான். அந்த லிஸ்ட்ல கேடி என்னெல்லாம் சொல்றாருன்னா, பிரியாணி சாப்பிடணும், எம்ஜிஆர் வேஷம் போடணும், சுருட்டு பிடிக்கணும், கோட்டு சுட்டு போடணும், அப்புறம் ஃப்ரெண்டு கூட ஜாலியா பைக்ல போனோம், அப்புறம் சினிமாவில் நடிக்கணும், ஏசி ட்ரெயின்ல போனோம், பிடிச்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கணும். அப்புறம் இது மட்டும் இல்லாம நம்ம கேடிக்கு கொஞ்சம் கூட படிப்பறிவே இல்லாதனால குட்டி அவருக்கு படிப்பு சொல்லி தரணும்னு நினைக்கிறான். இதை 9வது ஆசையா வச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட அடுத்த மூவ் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணணும். பேரல இந்த தாத்தாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த தாத்தாவை தேடிட்டு இருப்பாங்க. ஒரு டிடெக்டிவ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த டிடெக்டிவ் ஒரு காமெடிங்க,
அவர் பாட்டு வருவாரு, இந்த தாத்தாவோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே கிடப்பாரு. இந்த ஆள் வரும்போதெல்லாம் ஒரு பீஜியம் போடுவாங்க, அந்த பீஜியம் அந்த தாத்தாவை பயமுறுத்துதோ இல்லையோ நம்மளை பயங்கரமா பயமுறுத்தும். அந்த குட்டி எடுத்த ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொன்றுமே செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேக்கான சீக்வன்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒன்னு ஒண்ணுமே ஒரு லுக் மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்படிதான் இவங்க திருவிழாவில் எம்ஜிஆர் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. சடனா அந்த தியேட்டர் ஆக்டர் முத்துக்கிட்டு இருந்து போன் வரும், குட்டியை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, உடனே சீக்கிரமா குட்டியை ஊருக்கு கூட்டுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு கேட்டிருப்பாங்க. கேடி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டாரு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கேடிக்கு ஒரு ரெண்டு விதமான தாட் வந்துடும். என்னன்னா, நம்ம குட்டியை எப்படியும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு செல்பிஷான ஒரு தாட்டு, இன்னொன்னு குட்டியை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம லிஸ்ட்ல இருக்க விஷயத்துல அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற இன்னொரு தாட்டை வந்திருக்கும். அப்புறம் நம்ம லிஸ்ட்லயே இல்லாத ஒரு சூப்பரான சீன் நடக்குதுங்க. நம்ம கேடி அவங்க லவர் வள்ளியை பாக்கிறதுக்கு சிவகிரி வரைக்கும் போறாரு குட்டியை கூட்டுக்கிட்டு. அங்க அவங்க பண்ற ரொமான்ஸ் இருக்கு, வெயில் அடிக்கும் போதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கரெக்டா மழை பெய்யும் போது வெளில போய் துணி எடுத்து ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. அப்புறம் நம்ம கேடி சொல்றாரு, உங்க கடனை தீக்கிறதுக்கு என்ன முடியாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூட நினைப்போம் ஒரு 5000 கிரெடிட்டா வாங்கிருப்பாரு போல அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தா ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்து கொடுத்துருவாரு. அப்புறமா அந்த பாட்டி கேடி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த விஷயம் தான் கேடிய ஒரு நல்ல முடிவு எடுக்க வைக்குது. யோசிச்சு பாரு, இப்ப கிடைச்ச இந்த வாய்ப்பை விட்டுட்டா திரும்பவும் அனாதை ஆயிடும் அந்த பிள்ளை. கூடவே இருக்கிறது மட்டும் இல்ல கருப்பு, நம்மளுக்கு பிடிச்சவங்க நல்லதுக்காக அவங்கள விட்டு போறதும் பாசம்தான். வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நம்ம அதை கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றத சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கேடி குட்டியை காம்ப்ரமைஸ் பண்ற எல்லா சீனுமே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தான் எடுத்திருப்பாங்க. அப்புறமா நம்ம கேடி குட்டியை ட்ரெயின்ல எழுதி விட்டு அவர் சொந்த ஊருக்கே போயிடுறாரு, அவங்க குடும்பம் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லா சொத்தியும் எழுதி கொடுத்துறாரு. அப்புறமா நம்ம என்ன நினைப்போம், அந்த கேடியை கொண்டுடுவாங்க அப்படின்னு தான் நினைப்போம். அங்கதான் ட்விஸ்ட், கேடி அவரோட ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு திரும்பி அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை பாத்தீங்கன்னா, இனிஷியலா நம்ம கேடியோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கேமரா பிளேஸ் பண்றாங்க. அப்புறமா நம்ம கேடியோட கேரக்டருக்குள்ள நம்மள இன்வால்வ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேமராவை பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்துல 90% ஆஃப் லைட்டிங் அவைலபிள் லைட்ஸ் தான். அந்த வீட்டுக்குள்ள எடுக்கிற ஷாட், அப்புறம் அந்த கடையில உட்காந்து பிரியாணி சாப்பிடுற ஷாட், இதுல மட்டும் கொஞ்சம் லைட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப அழகான விஷயமே இந்த படத்தோட மியூசிக்கும் இந்த படத்தோட சவுண்டு தான். இந்த படத்துல லைவ் சவுண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த லைவ் சவுண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரமா இந்த படத்தோட பாசிட்டிவ் சைடே பேசிட்டு இருக்கேன், இந்த படத்துக்கு நெகட்டிவே கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை இந்த படத்துல நெகட்டிவ் இருக்கலாம், ஆனா அது யோசிக்கிறதுக்கோ பாக்குறதுக்கோ டைமே கொடுக்கல. அது காரணம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். அந்த ஸ்கிரீன் பிளே எழுதினவரு நம்ம சபரிவாசன். அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் மதுமிதா ஆல்ரெடி கிரேசி மோகன் கூட கொலை கொலையா முந்திருக்கா அப்படின்னு ஒரு படம் பண்ணிருக்கனால இந்த கதையோட ஸ்கிரிப்டே கொஞ்சம் ஃபன்னா மாத்திருக்காங்க. அதனால இந்த படத்துல நெகட்டிவ் சைடே கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட எல்லா ஃப்ரேமே ஒவ்வொரு மெசேஜ் நம்ம கன்வே பண்ணோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஒரு வறண்டு போன கிணத்துல ஒரு அம்மா தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. தண்ணி எடுத்துட்டு அந்த கிணத்துக்கு மேல போனாங்கன்னா ஒரு பச்சை பசைன்னு ஒரு அப்படின்றது அழகா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.